ஓகேவா உடனே ஃப்ரெண்டு வந்து அதை லைக் அவள் சேல் சேல் பண்ணுறது என்ன செல்லிங் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ ப்ராஃபிட்டாக இப்ப ப்ராஃபிட்டா சே செல்லிங் ப்ரைஸ் ஹையாக இருக்குது ஸோ என்ன ஆல்ரெடி சொன்னேன் ப்ராஃபிட் ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் ஈக்குவல் டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ என்ன த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹையாக இருக்குது நம்ம இதை பார்த்தாவே கண்டுபிடிச்சலாம் ப்ராஃபிட் இதே லோவாக இருந்தால் லாஸ் ஓகேவா ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஏன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென்னு வந்து

So, he sold it to his friend for 7-10. வாங்கனது வேஸ்டா போதுன் சொல்லி, friendுக்கு சேல் பண்டா. சேல் பண்டாது வந்து 7-10. Find the profit or loss to Sugan. நல்லா நான் பச்சுக்கோ, இதுதா cost price. வாங்கனது எவளது cost price. Buying வந்து cost price. Selling வந்து sell பண்டாது, sold பண்டாதல, வித்தது வந்து selling price. இசன் பண்ணே, cost price heavy ஆருக்கு, selling price low ஆருக்கு. சோ உனக்கு என்ன வரும் செல்லிங் ப்ரைஸ் லோவா இருந்தாவே என்னன்னு சொன்னு சோ காஸ்ட் ஆஃப் த ஜீன்ஸ் பேண்ட் ருபீஸ் செவன் பிப்டி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஜீன்ஸ் பேண்ட் செவன் டென் சோ லாஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி சிபி வந்து செவன் பிப்டி மைனஸ் செவன் டென் ஈக்குவல் ஈக்வல் டுபீஸ் ஃபார்ட்டி இப்போ லாஸ் எவ்வளவு ஃபார்ட்டி ருபீஸ் அவனுக்கு லாஸ் நவ் யூ கோட்டு செவன்த்து சாம் இப்போ செவன்த் சாம் பாரு சோமு பாட்டியஸ் செகண்ட் ஹேண்ட் பைக் ஃபார் ருபீஸ் டொண்ட்டி எயிட் தௌசண்ட் சோமு வந்து செகண்ட் ஹேண்டுக்கு ஒரு பைக் வாங்குறான் டொண்ட்டி எயிட் செவ் தௌசண்ட்க்கு ஸ்பெண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் ஆன் இட்ஸ் ரிப்பே ரிப்பேர் ரிப்பேருக்கு டூ தௌசண்ட் இது பண்ணுறான் ஸோ இது என்ன உனக்கு டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன ஆகும் இது ரெண்டும் ஆட் பண்ணி ஆகணும் ஓகேவா ரெண்டும் பண்ணீங்கன்னா கிடைக்கும் ஹி சோல்டு இட் ஃபார் இயர் தேர்ட்டி தௌசண்ட் ஆனால் அவர் சேல் பண்ணது தேர்ட்டி தௌசண்ட் ஹிஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இப்ப பாரு பிளஸ் டூ தௌசண்ட்னா தேர்ட்டி தௌசண்ட் ஸோ காஸ்ட் ப்ரைஸ் தேர்ட்டி தௌசண்ட் வந்துரு செல்லிங் ப்ரைஸ் தேர்ட்டி தௌசண்ட் வந்துருது லாஸும் கிடையாது ஆனால் ஆசையாக இருக்குன்னு வாங்கிட்டான் சரி வச்சு வேஸ்ட்டாக போகுதுன்னு அதே ரேட்டுக்கு சேல் காஸ்ட் ஆஃப் த பைக் ரூபீஸ்வெண்டி எயிட் தௌசண்ட் ஸ்பெண்ட் ஆன் ரிப்பேர் டூ தௌசண்ட் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த பைக் ஈக்குவல்ட்டு இந்த ரெண்டும் ஆட் பண்ணும் எது ட்வெண்ட்டி எயிட் தௌசண்டையும் டூ தௌசண்டையும் டூ தௌசண்டையும் ஆட் பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும் தேர்ட்டி தௌசண்ட் கிடைக்கும் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு தேர்ட்டி தௌசண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் தேர் ஃபோர் தேர் இஸ் ஏ நெய்தர் ப்ராஃபிட் ஆர் நார் லாஸ் ப்ராஃபிட்டும் கிடையாது லாஸும் கிடையாது இந்த சம்ல நெக்ஸ்ட்டு யூ வில் எயிட் சம் முத்து ஹாஸ் ஏ கார் ஒர்த் ருபீஸ் எயிட் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு செல் இட் ஏ ப்ராஃபிட் ஆஃப் ஃபைவ் தௌசண்ட் வாட் பி த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த கார் ப்ராஃபிட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு வச்சு இந்த காரை சேல் பண்ணிடுறான் செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க உன்னை தான் செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க நம்ம லாஸ்ட் செம்ல லோ லோ வேல்யூஸில் வச்சு போட்டோம் இது வந்து ஹை வேல்யூல வச்சு போட போறோம் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த கார் வந்து எயிட் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இப்போ முத்து வந்து காரோட ரேட் எவ்வளவு காஸ்ட் ப்ரைஸோட ரேட் வந்து எயிட் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்கான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ராஃபிட் கொடுத்து சேல் பண்ணிடுறான் அந்த சேல் பண்ண ரேட் தான் கேட்டிருக்காங்க ஓகேவா ப்ராஃபிட் ஃபார்முலா ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி ப்ராஃபிட்டுக்கு கீழே எவ்வளவு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படியே எழுதிக்கோ இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எழுதிக்கோ எஸ்பி டோனும் அதை அப்படியே எழுதிக்கோ மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆனால் எயிட் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இது அதே தான் இந்த எஸ்பியை அப்படியே வச்சுக்கோ இது மைனஸில் இருக்கா ஸோ இது இந்த சைடு வரும்போது அது ப்ளஸ் ஆயிடும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் எயிட் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படியே எழுதிக்கோ ஈக்குவல் டு எஸ்பி இப்போ ரெண்டும் ஆட் பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும் எயிட் லேக்ஸ் தௌசண்ட் ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த கார் ஷுட் பி எயிட் லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ